श्रीमान वेंकटनाथाज्ञः कवितार्किकके सरी वेदांताचार्यवर्यो मे सत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराज सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। शुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान मित्राणन बद्धदीर्थम् दयानिधिं देह प्रसां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये। शिवत्सदिह्नमित्रेभ्यः नमोऽस्तिमधीमहे यदुक्तयः त्रये कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அழுவானுடைய சீருக்திகளிலே நாம் இப்பொழுது அதிமானுஷஸ்தவத்தின் அனுபவத்தை தங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அழுவானுடைய சீருக்திகள் எல்லாமே வேத மாதாவிற்கு திருமங்கல்ய ஸ்தானத்தில் மங்களசூத்திர ஸ்தானத்தில் திகழ்பவை என்பதை பார்த்தோம். அழ்வாருடைய சீர்திருத்திகளை தெரிஞ்சுக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. அழ்வானுடைய சீர்திருத்திகளில் எத்தனையோ அச்சங்கள்லாம் பொதிந்திருக்கும். அதுலேயும் அதிமானுஷத்துவத்தில் அழ்வார் என்னென்ன விஷயத்தெல்லாம் தெரிவிக்கிறார்ன்றது இருக்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் நாம சொல்ற ஒரு கால் மணி அரை மணி உபன்யாசங்கள்லாம் முழுமையானதாக சொல்ல முடியும்னு தோணலை எனக்கு. இருந்தாலும் யசாசக்தி நாம் அழுவனுடைய வைபவத்தினால அவருடைய அனுகிரகத்தினாலையும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினாலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்று முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கணும். அதிமானுஷீல விரத்தவேஷை அதிவிருத்தாமர விக்கிரம பிரதாபை அதிலங்கித சர்வலோக சாம்யம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். அற்புதமான ஸ்லோகம் ஆரம்பமே. அதிமானுஷீல விருத்த வேஷை, இந்த அதிமானுஷத்துவம்னு பேர் வச்சிருக்காரு, அதுக்கு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தினாலேயே தெரிவிச்சிடுறேன். அதிமானுஷத்துவம்ன்ற திருநாமம் என்னத்துக்குன்னா மானுஷமாக முக்கியமாக பெருமாளுடைய அவதாரங்கள்ல சொல்லச்சு மனுஷனாக அவதாரம் பண்ணது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த அவதாரங்கள் தான். இந்த அவதாரங்கள்ல வரைச்சே பெருமாள் மனுஷனாக வேணா அவதாரம் பண்ணினேரே தவிர அவருடைய செயல்கள்லாம் மனுஷன்ற நிலையை மீறினதாக இருந்தது என்று சொல்ல வேண்டும். அப்படி இருக்கிறதுனாலதான் இதுக்கு அதிமானுஷத்துவம்னு சொல்றது என்ன ஒரு பெயர் காரணத்துல ஒண்ணு சொல்றது, இல்ல வேற விதமாகவும் பெயர் காரணம் சொல்லலாம். சில சில இடங்கள்ல வரைச்சு இப்ப கண்ணன் சிறுத்தாம்புன்னு பெயர் வந்திருக்கு. கண்ணன் சிறுத்தாம்புன்னு பெயர் வந்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்டா கண்ணன் சிறுத்தாம்புன்னு ஆரம்பிக்கிற அந்த ஆரம்பிக்கிற ஒரு பாதத்தை கொண்டு ஆரம்பிக்கிறத கொண்டு தெரியப்படுத்துறது அதே அந்த பிரபந்தத்துக்கு பெயராக சூட்டுவதும் வழக்கம் உண்டு. அந்த ரீதியில கங்கணன் சிறுத்தாம்பு அமலநாதிபிரான் ஜிதந்தே ஸ்தோத்திரம் ஜிதந்தே புண்டரீகாக நமஸ்தே விஸ்வபாவனா என்றெல்லாம் அந்த ஆரம்பத்தை கொண்டே கூட சோக்கரத்துக்கு பெயர். அந்த முறையில
இங்கு அதிமானுஷீலி என்று அதிமானுஷ என்று ஆரம்பிப்பதனாலே இந்த ஸ்தோத்திரத்துக்கு அதிமானுஷஸ்தவம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஆனா இதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. இந்த முதல் ஸ்லோகம் இருக்க எல்லா எல்லா இதுலயும் எல்லா எடிஷன்லயும் இந்த ஒருத்தர் சம்ஸ்கிருத வியாக்கியானம் பண்ணிருக்க, அவர் இந்த முதல் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணல. அதனால இந்த ஸ்லோகமே அதுல சேர்ந்ததா இல்லையா, அதிமானுஷஸ்தவத்துல சேர்ந்ததா இல்லையா என்கிற ஒரு சந்தேகத்துக்கெல்லாம் இடம் ஏற்படுறது. அதெல்லாம் காட்டிலும் அதிமானுஷ சேஷ்டி தங்கள் விஷயத்தை சொல்லி பாக்குறோம். தயாசதகத்தை சொல்லச்சு, தயாதேவ எம்பெருமானுடைய கிருபையை பற்றியதான ஸ்தோத்திரமான அப்படினால அதுக்கு தயாசதகம்னு பேர் இருந்துட்டு இருக்கு. ஆகையால அந்த இந்த இடத்துலயும் எம்பெருமானுடைய அதிமானுஷ சேஷ்டி தங்களை சொல்லுவதனால இந்த ஸ்தோத்திரத்துக்கு அதிமானுஷத்தவம் என்று சொல்லலாம் என்று அர்த்தம். அதாவது மனுஷான் அதிக்ராந்தம், மனுஷர்களை காட்டிலும் அதிக்ராந்தமாக வேறுபட்டதாக மாறுபட்டதாக சொல்லக்கூடியதுதான் அதிமானுஷம் என்பது சொல்றது. பெருமாள் மனுஷயோனியிலேயே பிறந்து ராமனாகவும் கண்ணனாகவும் பிறந்து வைத்து மனுஷர்கள்லாம் செய்யாத ஒரு செயலை செய்யறதுக்க அது அதிமானுஷம் என்று சொல்லப்படுவது. ஆனா சொல்லச்சே தன்னை சொல்லச்சே எப்படி சொல்லிக்கிறேன்னாக்க தான் ஒரு மனுஷன் என்றுதான் சொல்லிக்கிறேன். ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதா பிராட்டிய அக்னி பிரவேசம் பண்ணும்படியான ஒரு நிலைக்கு நிறுத்தவே சக்கரவர்த்தி திருமான் அப்போ தேவதைகள் தான் சொல்றோம், நீ யாருன்னு உனக்கு தெரியாதா ராமா, உன் எதிர நிக்கிறாள் இந்த சீதா பிராட்டி இவள் யாருன்னு உனக்கு தெரியாதா, நீ போய் இப்படிப்பட்ட சுடு சொற்களை சீதா பிராட்டிய இது எனக்குல ஞானம் என்று தேவதான் பிரம்மா கேக்குறேன், இந்திரன் கேக்குற, இப்படி எல்லாரும் கேக்குறா. கேக்குச்சு அவர் சொல்ற ஆத்மானம் மானுஷம் மண்ணே, நீ யாருன்னு கேட்டேன்னு நான் என்ன சொல்லுவேன், நானும் எல்லாரும் மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான், ஆகையால நான் மனுஷன் நினைச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரா. அதே மாதிரிதான் கோவர்தனகிரிய ஒருவார காலம் தூக்கி பிடிச்சு ரக்ஷணம் பண்ற, அங்க இருக்கிற கோபாலர்கள் எல்லாரையும் ரக்ஷணம் பண்ற பிரம்ம கண்ணன், அவ எல்லாரும் கேக்குறா கண்ணனை பார்த்து கேக்குறா, கண்ணா எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருந்துட்டு இருக்கு, இதெல்லாம் விஷ்ணுவா சிவனா பிரம்மாவா யக்ஷனா கந்தர்வனா தேவதையா யாருன்னு தெரியலையே என்று கண்ணனை பார்த்து கேட்கிற அவளுடைய கேள்வி நியாயமான கேள்வி. என்ன ஒரு சாதாரண மனுஷனால ஒரு மலையே ஒரு சுண்டு வரலால தூக்கி பிடிக்கிறதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், அதுவும் ஒரு க்ஷணம் ரெண்டு க்ஷணம் இல்லை. அவா கூட என்னமா அதுக்கப்புறம் தான் கீழே உண்ணுமா, அப்பதான் பழு தூக்குற போட்டியில ஜெயிச்சு வாடா ஆவான்னு சொல்லுவா. அந்த மாதிரி எல்லாம் ஒரு க்ஷணம் அரக்ஷணம் தூக்குறதெல்லாம் இல்லாத இத்தனை காலம் ஏழு நாள் சப்தராத்திரம் கோவர்தனகிரிய தூக்கி பிடிச்சிட்டு இருந்திருக்கே, அதுவும் ஒரு சொட்டு தண்ணி கூட இவா மேல விழாதபடி அந்த மழையில மகாப்பிரளயம் மாதிரி வந்த மழையில ஒரு பொட்டு ஜலம் கொட்டு இவர்கள் யார் மேலேயும் விழாதபடி
இதனால வரக்கூடிய ஒரு தொந்தரவு எதுவுமே இல்லாதபடி ரட்சித்த கண்ணனை பார்த்து அவர்கள் கேட்டதுல தப்பே கிடையாது. நீ யாரு தேவதையா யக்ஷனா கந்தர்வனா என்று கேட்டதுல தப்பே கிடையாது. ஆனா கண்ணன் என்ன பதில் சொல்றாருன்னா, அகம்போ பாந்தவோ ஜாத்தகான் ஓன்னு அழகு என் உங்களுக்கு அத்தானாக பிறந்திருக்கேன், அம்மாஜியாக நான் பிறந்திருக்கேன்னாலே, உங்களுக்கு எல்லாம் அண்ணன் தம்பியாக பிறந்திருக்கேன்னாலே, நான் உங்களை எல்லாம் அண்ணாங்கன்னு கூப்பிடுறேன்னா, நீ என்ன தம்பி தம்பின்னு கூப்பிடணும்னுட்டுதான் வந்திருக்கேன். இப்படி ஒரு அப்பன்மார்களாகவும் தகப்பன் சித்தப்பன்மார்களாகவும் இப்படிதான் நான் உங்களை எல்லாம் நினைச்சுட்டு இருக்கேன். அந்த சன்னிவேசத்துல என்னை பார்த்து யாருன்னு நீ கேட்டுட்டியன்னு பெருமாள் சொல்ற, கண்ணன் சொல்றேன்னு சொல்ற. இதெல்லாம் எப்படி தெரியுது? அதிமானுஷமான ஒரு கிருத்தியத்தினாலதான் ஏற்படுறது. அத இந்த இடத்துல தெரியப்படுத்த போறேன். இதே மாதிரிதான் கண்ணன் பண்ண அதிமானுஷ கிருத்தியங்கள், எங்கேயோ எப்பயோ போன குழந்தைய சாந்திப்ரி மகர்ஷியினுடைய தேவிக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்தோம்னாக்க சாதாரண மனுஷ கிருத்தியமா இது இல்ல. இது ஆகையால பெருமாளுடைய அவதாரம் மனுஷ ரூபமாக இருந்தாலும் கூட அவருடைய செயல்கள்லாம் பார்த்தோம்னாக்க அதீதமான மனுஷமாக இருந்துருக்கு, மனுஷ கிருத்தியம் இல்லாததாக இருந்துருக்கு. ஆகையால விபவாவதாரத்துல ஈடுபட்டவராக பெருமாளுடைய விபவாவதாரங்கள், பெருமாளுடைய அவதாரங்கள்ல ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல முக்கியமாக ஈடுபட்டவராக இந்த ஸ்தோத்திரத்தை பண்றதுனால இது தகுமான என்று பெயர். அழுவான் தன்மை ரொம்ப கம்பீரமான நோய்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த சேவிக்கச்சேயே கண்ணில் ஜலம் வந்துடும். ஆழ்வானுடைய சீதூத்திகளை சேவிக்க செய்ய இலோகனையில் விபிரமணையர் அப்படி போவோ தாமிரத்தை ரெங்கித மங்களையர் அப்படின்னு பெருமாள பார்த்து தேவப்பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ண, கதாவிதாசியே வரிவர்த்தனம் தவா, அப்பா வரதா எனக்கு உனக்கு அத்தரங்கமாக அத்தாணி சேவகம் செய்யணும்னு ஆசையா இருக்கு, அந்த கைங்கரியத்தை நீ எனக்கு எப்பப்பா நீ கொடுக்க போறன்னு கெஞ்சரு. அதெல்லாம் நம்ம சேவிச்சோம்னாக்க அப்படியே நமக்கு கண்ண ஜலம் வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்தியோட பெருமாள் விஷயத்துல இருந்திருக்கிறா ஆழ்வான் என்றெல்லாம் அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் கூட ஒரு பக்கம் தள்ளிடலாம். இந்த அதிமானுஷ ஸ்தோத்திரம் இருக்க, அதிமானுஷத்துவம் இருந்துருக்க ஒரு சப்த சந்தர்ப்பங்கள்னாலையும் அந்த பிரசன்டேஷன் மாதிரியும் எப்படி ஒரு எளிமையான ஒரு தெரிவிக்கிற விஷயங்கள்னாலையும் ஒவ்வொன்றுலயும் ஒரு காம்பீரியம் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்தோம்னாக்க அழுவானுடைய சீர்திருத்திகள்லயே அதிமானுஷத்துவம் தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப ரொம்ப மதுரமானது, கம்பீரமானது, அனுபவிப்பதற்கு ஏற்றதானது என்றெல்லாம் சொல்லும்படியாக இருந்திருக்கான். புஷ்பங்கள் இருக்கின்றன, புஷ்பத்தை காட்டிலும் சுகுமாரமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னமானாக்க ஒரு மிருதுவாக இருக்கிறதுக்கு புஷ்பங்கள் தான் முக்கியமா ஒரு எடுத்துக்காட்டா சொல்லப்படுகின்றன. அந்த மாதிரி லோகத்துல சொல்லச்சு ஸ்தோத்திரங்கள்ல எது சிறப்பானவை என்று கேட்டால் ஸ்தோத்திர ரத்னம், ஆழ்வந்தாருடைய ஸ்தோத்திரம், ஆழ்வானுடைய ஸ்தோத்திரங்கள், சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள் என்றெல்லாம் நாம சொல்றோம். இவைகளுக்குள்ளேயே ஒரு பெரிய விசேஷம் ஆழ்வானுடைய ஸ்தோத்திரங்கள், அதுகளுக்குள்ளேயே விசேஷமாக கருதப்படுவது அதிமான சப்தகம் என்பதை இந்த பெயர்லேருந்து, இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெயர்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதிமானுஷீலவ்ரத்தவேஷைஹி அதிவிருத்தாமர விக்ரம
பிரதாபை அதிலங்கித சர்வலோக சாம்யம் வரயே வைஷ்ணவ வைபவாவதாரம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் என்பதாக ஆழ்வான் இந்த இடத்துல பிரதிஜை பண்ற. வரையே என்று சொன்னால் இந்த இடத்துல அர்த்தம் இந்த சந்தர்ப்பத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் புகழ்கிறேன் என்பதாக அர்த்தம். வைஷ்ணவ வைபவாவதாரம் அர்த்தாத் சிவன் நாராயணனுடைய விபவாவதாரங்களை ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் நரசிம்மாவதாரம் இப்படி எல்லா அவதாரங்களையும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காகவே இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சிருக்கேன்னு அர்த்தம். இருக்கு வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் எதனால இப்படி சொல்றோம் அப்படின்னா அதிமானுஷீலவேஷை அத்தியுதமான சுவாவத்தாலும் செயல்பாட்டினாலும் அலங்காரத்தினாலும் பிரதாபத்தினாலும் அவருடைய தேஜத்தினாலும் அவருடைய ஔதாரியத்தினாலையும் அவதாரங்கள்ல எம்பெருமானுக்கு ஒத்தார் நிற்கார் இல்லாதவராக திகழ்ந்ததுனாலதான் அந்த ஒரு நிலையை நான் புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ண போறேன் என்று பிரதிஜை பண்ற. இந்த இடத்துல தன்னப்பார் இல்லப்பன் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் கொண்ட திருவிண்ணகரப்பன் அவருக்கு சமானமா யாருமே இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கம்பீரம், அப்படிப்பட்ட ஒரு சௌலபியம் எல்லாரும் திருவிண்ணகரப்பன மனசுல நினைச்சிருந்தாலே போருமா? அவளுடைய காரியங்கள்லாம் சித்திச்சிடும். அப்படி நமக்காகவே திருவிண்ணகர்ல அவதாரம் பண்ணிருக்க எப்பேற்பட்ட பெருமாள் சன்னப்பார் இல்லப்பன் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்றெல்லாம் சொல்லிட்டு சன்னப்பார் இல்லப்பன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற திருவிண்ணகரப்பன்னர் தன்னப்பார் இல்லப்பன் அவருக்கு நிசமாபியதிகன்னு சொல்லி சொல்றோம். வரதராஜஸ்தவத்துல நிசமாபியதிக தெய்வம்னு சொல்லி அவருக்கு ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்ற திருவிண்ணகரப்பன் தன்னப்பார் இல்லப்பனாக இருக்கிறதுனாலதான் உப்பு இல்லாத சாத்த கூட அவர் காட்டிருந்திருக்காரு இல்லையோ. ஆகையால எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பூமி பிராட்டிய நாம் கற்றுவதற்காக எதை வேணா நீ போடு, நீ உப்பு போட்டானா சாதம் போடு, பழையதானா போடு, என்ன வேணா போடு, எது போட்டாலும் பரவாயில்ல, நீ உன் கையால போட்டா போறோம்னு காத்துருக்கிறவராக இருந்துருக்க. ஆகியதான் அவர் தன்னப்பார் இல்லப்பனாக இருந்துருக்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பார்த்தோம்னாக்க எம்பெருமான் அவதாரங்கள்ல அவருக்கு சமமாக இன்னொருத்தர் இல்லாதவராக தான் இருந்திருக்க என்று சொல்வார். எந்தெந்த விஷயத்துல பார்க்கணும், எந்தெந்த விஷயத்துல ஒவ்வொரு இதுலயும் பார்க்கணுமோ இல்லையோ. அதிமானுஷீல விரத்த வேஷை முதல்ல சீலத்தை சொல்றேன், அடுத்தது விரத்தம் செயல்பாடு, மூணாவது வேஷம். அதிமானுஷீல விரத்த வேஷை ராமாவதாரத்துல பார்க்கணும். விஸ்வாமித்ர தசரத சக்கரவர்த்தி இடத்துல போய் கேக்குற, நான் யாகம் பண்ணணும் நினைக்கிறேன், ராட்சசால்னா என்னுடைய யாகத்தை ஒவ்வொரு முறையும் எதானா தடங்கள் செய்து நிறைவேற விட்டாக பண்ணிடுறா, ஆகையால ராட்சசர்கள் இருந்து ரட்சிப்பதற்காக உன்னுடைய குமாரன் ராமனை என்னோட அனுப்பிச்சு வையின்னு கேக்குற. ஊனசோடச வருஷம் பதினாறு வயசு கூட ஆகாத என் பையனை போய் நீ கேக்குறிய, அவன் செல்லமா அரண்மனையிலேயே வளர்ந்தவனாக இருந்திருக்கான், இவனை போய் கூட்ட யுத்தம் பண்றவா? ராட்சசால்னா
மறைஞ்சு யுத்தம் பண்றவ அவாட அழிப்பதற்காக இவரை போய் கேட்கறியே பையனை போய் கேட்கறியே நான் வரேன் நானே இத்தனை சேனைகளோடு வரேன் நான் தசரத சக்கரவர்த்தி கேட்கிறேன் சொல்றேன் எனக்கு ராட்சதர்கள்லாம் அழிப்பதுல சாமர்த்தியம் உண்டு நான் ஏற்கனவே சம்பராசுரனுக்கு வதம் பண்ணச்ச இந்திரனுக்கு சகாயமாக நான் இருந்திருக்கிறவன் நான் படைகளோட வந்து உங்களுடைய யாகத்தை நான் ரட்சணம் பண்றேன்னு தசரத சக்கரவர்த்தி சொல்ற அப்போ விஸ்வாமித்திரர் சொல்ற அகம் வேத்மி மகாத்மானம் ராமன் சத்திய பராக்கிரமம் தசரத சக்கரவர்த்தி பார்த்து ராஜா உனக்கு தெரியாது ராமனை பத்தி அகம் வேத்மி மகாத்மானம் ராமன் சத்திய பராக்கிரமம் எனக்கு தெரியும் ராமன் யாருன்றதை பத்தி எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்ற அப்போ அந்த இடத்துலயே சொல்லி முடிச்சுட்டேறவ ராமருக்கு வந்து ராமருக்கு ஒரு பெருமாளுடைய அவதார விசேஷம் என்பதை அவர் தெரியப்படுத்துறேன் அதுதான் இவர் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்லிட்ட அதே மகர்ஷி கொஞ்ச நாள் கழிச்சு ராமரை அழைச்சிட்டு போறார் ராமர் லட்சுமணர் ரெண்டு பேரும் அவர் பின்னாடி வந்துட்டு இருக்க வரைக்கு சரையு தீரத்துக்கு வரே அத்யோஜனங்கத்வா சரைவா தட்சிணே தடே ராமேதி மதுராம் வாணீம் விஸ்வாமித்ரோபிய பாஷதாம் கிரகாணவத்சதலிலம் மா பூத் காலஸ்ய பரியயஹ மந்திரகிராமம் கிரகாணத்வம் பலாம் மதிபலாம் ததா ராமர் எழுந்தருள் இருந்த இடத்திலிருந்து அரை யோஜனை தூரம் தான் இருக்குமா சரையு தீரம் சரையு தீரத்துக்கு வர சரையு தீரத்துக்கு வந்த உடனே ராமனை பார்த்து சொல்லி சொல்ற ராமேதி மதுராம் வாணீம் விஸ்வாமித்ரோபிய பாஷத அந்த ராமேதி மதுராம் வாணின்னு என்ன வால்மீகியனுடைய வார்த்தையே ஆச்சரியமான வார்த்தை கொஞ்ச நாள் முன்னதான் சொன்னார் அகம் வேத்மி மகாத்மானம் ராமன் சத்திய பராக்கிரமம்னு சொல்லி ராமன் ஒன்னும் சாதாரண மனுஷிய குழந்தை இல்ல அவன் பெருமாள் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் ராமனா அவதாரம் பண்ணிருக்கார் என்பதை சொல்லாத சொன்னார் அந்த இடத்துல அப்படி தெரிஞ்சவர் போய் ராமனை பார்த்து ராமா அப்படின்னு மதுராம் வாணி ஒரு பிரீத்தியோட ஒரு சந்தோஷத்தோட பரிவோட ஒரு வார்த்தைய சொல்றேன் ராம ராமேதி மதுராம் வாணீம் விஸ்வாமித்ரோபிய பாஷதாம் கிரகாண வத்சசலிலம் அபூத் காலத்ய பரியயா மந்திரகிராமம் கிரகணத்துவம் பலா மதிபலா மதி ராமா காட்டுல நடந்து போனோம் இங்க அயோத்தியிலிருந்து விஸ்வாமித்திரர் யாகம் பண்ற இடம் ஒன்னும் கிட்டக்க இல்லை எத்தனையோ தூரம் நடந்து போனோம் அவ்வளவு தூரம் காட்டுல கல்லுலையும் முள்ளுலையும் நடந்து போனாக்க உனக்கு கால் வலிக்கும்பா உனக்கு உடம்பு ரொம்ப சிரமமா போயிடும் அதுக்காக ஒரே க்ஷணம் நீ போய் ஆசமனம் பண்ணிட்டு வா சீக்கிரமா போய் ஆசமனம் பண்ணிட்டு வா பலாம் அதிபலான்னு சொல்லக்கூடிய பலா அதிபலா என்று சொல்லக்கூடிய இரண்டு மந்திரங்களை நான் உனக்கு உபதேசம் பண்றேன் இந்த மந்திரங்களை உபதேசம் பெற்றவர்கள் யாரோ அவர்களுக்கு எந்த சிரமமும் தெரியாது வழியில நேரக்கூடிய சிரமங்கள் எதுவும் தெரியாது ராமா உனக்கு சிரமம் தெரியாது இருக்கிறதுக்காக நான் உபதேசம் பண்றேன் இப்ப கொஞ்ச நாள் முன்ன அவரை பெரிய மகாத்மாவாகவும் பெருமாளாகவும் சொன்னேன் பெருமாளுக்கு போய் கால் வலிக்குமான்னு நடந்து போனா கால் வலிக்குமான்னு தோணல உடனே இவரை பார்த்த உடனே மனுஷனா தோன்றது பிரீத்தியோட சொல்ற ராமா பலா மதி பலான்னு இதை உபதேசம் பண்றேன்னு சொல்ல சொல்ற அதிமானுஷ சீலம் சீலம் சீலம்னாக்க ஒழுக்கம் நடவடிக்கை சுவாவம் இவை எல்லாம் சொல்லக்கூடியது சீலம்ன்ற சப்தத்தினால இதே விஸ்வாமித்ர
தரையை தாண்டி அழைச்சும் போது அஸ்தமிச்சு போயிட்டு ராத்திரி எங்கேயோ ஒரு இடத்துல படுத்துக்கணும். அந்த இடத்துல தரையு தீரத்துல படுத்துட்டு தூங்கியாச்சு. மறுபடியும் கார்த்தால ஏந்திருக்கணும். இவர் முன்ன ஏந்துட்டேன், அவர் அரண்மனையில இருந்தவ, அவர் முள்ள ஏந்துட்டு போறே, அவரை பார்த்து கூப்பிடுறேன், கௌசல்யா சுப்ரத ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தனை உத்திட்ட நரகார்த்தூல கர்த்தவியம் தெய்வமான்மீகம். கௌசல்யா சுப்ரஜா ராமன்னர் அகம் வேத்மி மகாத்மானம்னு சொன்ன விஸ்வாமித்திரர் இவரை பார்த்து கௌசல்யா சுப்ரஜா ராமன்னு கௌசல்ய குழந்தையன்னு கூப்பிடுறாரு. கர்த்தவியம் தெய்வமான்மீகம், சந்தியாவந்தனம் பண்ணணும், அதுக்காக நீ எந்திரன்னு சொல்லி. சந்தியாவந்தனம் பண்றது யாருக்கு? நம்மள மாதிரி இருக்கிற மனுஷாளுக்கு தானே சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணணும். சாஸ்திர வசியாளாக இருக்கிறவளுக்கு தானே சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணணும். பெருமாளுக்கே ஒரு சந்தியாவந்தனம் பண்ணுவான்னா பெருமாளே சந்தியாவந்தனம் பண்ணுவான்னா கிடையாது. ஆனா இத தெரிஞ்சின்றவராக இருந்திருக்கிற விஸ்வாமித்திரரே கூட ராமர் மனுஷனாக அவதாரம், பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்ணினதுனால மனுஷிய கிருத்தியத்தை இவரும் பண்ணினாதான் மீதி எல்லாரும் சந்தியாவந்தனம் பண்ணுவா. இவர் பண்ணாத போயிட்டா ராமர் சந்தியாவந்தனம் பண்ணிடறா, நாம என்னத்துக்கு சந்தியாவந்தனம் பண்றதுன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆகையால அதுக்காக உலகத்தார லோகத்தூரணம்னு சொல்லுவா, அதுக்காக இவர் சந்தியாவந்தனம் பண்ணணும், அதுவும் வேளையில சந்தியாவந்தனம் பண்ணணும், அதுக்காக ஏந்திரன்னு சொல்லி சொல்றாருன்றார். இப்படி அதிமானுஷமான ஒரு சீலம். இது மாத்திரம் இன்னைக்கு என்னென்னலாம் சொல்லணும்னு பாக்கணும். இங்க தாட்டகா யுத்தம்லாம் நடக்கிறது, எல்லா விஸ்வாமித்திரரோட கூட அவர் ஆசிரமத்துக்கு பத்து போயிடுற, யஜ்ய ரக்ஷணம்லாம் முடியறது, யாகங்கள்லாம் ரக்ஷணம்லாம் முடியறது. என்ன இங்க சுபாகுவரா மாரீச்சனவரா, சுபாகுவ அங்கேயே வதம் பண்ணிடுற, மாரீச்சனனை வரைச்சு அங்கிருந்து சமுத்திரத்துல தள்ளிடுற, அந்த இடத்துக்கு சித்தாசிரமம் போறோம். சித்தாசிரமம்னு பெயர் விஸ்வாமித்திரர் எழுந்துள்ள இருந்த இடம். சித்தாசிரமம் இதம் சத்தியம் கிருதம் வீர மகாயசா சகிராமம் இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுநாள் கார்த்தால ராமனும் லக்ஷ்மணுமா ரெண்டு பேருமா சேர்ந்து விஸ்வாமித்திரர் சேவிச்சுக்க வந்து சொல்றாளாம். என்ன வார்த்தை அங்கதான் பார்க்கணும். விஸ்வாமித்ரம் ரிஷீஷ்டான்யான் சஹிதாம் அபிஜக்மதுஹும் பிரபாதாயாம் சர்வரியாம் கிருத பூர்வான்மீக கிரியோ. யாகம் நல்லபடியா முடிஞ்சிட்டு அவகிரத ஸ்தானம் வரைக்கும் ஆயிடுத்து. காலம் கார்த்தால இவா மறுநாள் கார்த்தால செய்ய வேண்டிய சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிட்டு மகர்ஷிகள்லாம் உட்கானு இருக்காளாம். அத்தனை பேர் நடுவுல அபிவாத்தியமுனு சிரேஷ்டம் ஜுவலந்தமிவாபுகம் ஓச்சது பரமோதாரம் வாக்கியம் மதுர பாஷிணோ இமௌ ஸ்ம முனிஜார்த்தூன கிங்கரௌ சமுபாகதௌ ஆஜ்ஞாபய முனி சிரேஷ்ட சாசனங்கர வாவகிம். நெருப்பு மாதிரி ஸ்டேட்டஸோட விஸ்வாமித்திரர் எழுந்திருக்க, விஸ்வாமித்திரரை சேவிச்சுட்டு கைய கூப்பிண்டு ராமரும் லக்ஷ்மணனும் சொல்ற வார்த்தையும் சொல்ற இம உஷ்ம முனிசார்த்தூன கிங்கரம் சமுபாங்கத்தும் ஆஜ்ஞாபய முனி சிரேஷ்டம் சிரேஷ்ட சாசனம் கரவாவகிம். நாங்க ரெண்டு பேரும் கிங்கரவும் சமுபஸ்தித்தவும் உனக்கு அடிமையாக நீர் இட்ட வழக்காக நீர் சொல்ற காரியத்தெல்லாம் செய்வதற்காக தாசர்களாக இங்க இருக்கும். ஆஜ்ஞாபயத்தை நீர் கட்டளையிட வேண்டும், மேல என்ன செய்யணும்ன்றத என்று சொல்ற. இப்ப இவா ரெண்டு பேரும் சொல்ற ஒரு வார்த்தை இருந்திருக்க, இது அதிமானுஷமான சுபாவம். ஒரு ராஜா ராஜகுமாரன் மகர்ஷியின் இடத்துல போய் கை கட்டிண்டு நின்று உனக்கு கிங்கரனாக நான் இருந்துருக்கேன்,
எனக்கு நீ கட்டளை இடணும் என்று சொல்றது இருந்திருக்க, இது ராமனுடைய சுவாவம், அதிமானுஷமான சுவாவம், அதிமானுஷ சீலம். இததான் சொல்ற அப்பியம் ஜீவிதங்கஹ்யாம் த்வாம் வாசிதேத லக்ஷ்மணாம் நஹி பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேப்யோ விசேஷதஹ. ஆரண்யகாண்டத்துல சொல்ற ஒரு விஷயம், மகர்ஷிகள் எல்லாருமா சேர்ந்து ராமனிடத்துல பிரார்த்தனை கொண்ட கர்ப்பபூதா தபோதனாக, நாங்கள் எல்லாம் தபோதனர்கள், தபஸ் தபஸ் ஒண்ணுதான் எங்களுக்கு தனமாக இருந்திருக்கு. தஸ்மான் ஞாதமேஷாம் தபசாமதிரிக்தமாக, தபஸ் சப்தத்தினால உத்தமமான தபஸாக உபனிஷத்துகள்ல சொல்லப்படுகின்ற ஞாசம்னு சொல்லக்கூடிய சரணாகிதி சொல்லப்படுகிறது. உன்னிடத்துல நாங்கள்லாம் சரணாகிதி பண்ணவர்கள், என்ன ரட்சிக்க வேண்டியது உன்னுடைய கடமைன்னு சொல்லி முடிச்சிடுறா. அங்க இருக்கிற போர், ஒரு பெரிய போர் போரா இருந்திருக்கிற எலும்பு குவியல்களை பார்த்து ராமன் கட்டப்படுற. இந்த எலும்பு குவியல் முழுக்கவே தபஸ் பண்ணிருந்த மகர்ஷிகளை மாம்சத்துக்காக வதம் பண்ணி சாப்பிட்டுட்டு தூக்கி எறிந்த எலும்புகள் தான் இவைன்றத தெரிஞ்சது. அப்ப அவர்கள் நடுவுல பிரதிஜை பண்ற ராமர், உங்கள் எல்லோருடைய தபஸுக்கும் தடங்களாக இருந்திருக்கிற ராட்சச வர்க்கத்தையே நான் அழிச்சிடுவேன்னு சொல்லி பிரதிஜை பண்ற. அப்ப சீதா பிராட்டி கேட்கிறா, அதாவது உடனே கேட்கல, அது உடனே வச்சு அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு ஆசிரமத்துக்கு கிளம்பி வரச்சே கேட்கிறா, அகஸ்திய ஆசிரமத்தில இருந்து கிளம்பி வரச்சே கேட்கிறா, நம்மள ராட்சசால் என்ன பண்ணிட்டா, வினா வைரம், ஒருத்தரிடத்துல ஒரு துவேஷம் இல்லாத நமக்கு எதிரியா இல்லாத வாழை அழிக்கிறதுன்றது இருக்க, அது ரொம்ப தப்புன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்க, உமக்கு தெரியாத தர்மசாஸ்திரமா, உமக்கு ஞாபகப்படுத்தலைன்னு சொல்ற. அப்பவும் பெருமான் சொல்ற, வாஸ்தவம் சம்யபுக்தம் பவதான்ற, நீ சொன்னது ரொம்ப சரியானதுதான், ஆனா இந்த விஷயத்துல கிடையாதுன்னு சொல்லிட்டார். அப்பகன் ஜீவிதம் தஷ்யாம் துவாம் வாசித்தே லக்ஷ்மணாம் நகி பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷத. நான் என்னுடைய பிராணனை வேணாலும் விட்டுடுவேன், என்னுடைய பிராணனுக்கு மேலாக கருதுகின்றேன் உன்னை, உன்னையும் வேணாலும் விட்டுடுவேன், உனக்கும் மேலாக நான் பிரீத்தியோட இருந்திருக்கிறவன் லக்ஷ்மணன், லக்ஷ்மணனையும் வேணாலும் விட்டுடுவேன் நானே, நகி பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷத. நான் ஒரு பிரதிஜை பண்ணம்னா இந்த பிரதிஜையிலிருந்து மீறவே மாட்டோம், அதுலயும் பிராமணர்கள் மத்திய நடுவில் நான் கணக்கு பிரதிஜை பண்ணம்னாக்க நான் மீறவே மாட்டேன்னு சொல்லி சொல்ற. இது சரணாகத ரட்சணத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் தான் சுவாவமாக இருந்துருக்கு ராமாவதாரத்துல பெருமாளுக்கு சுவாவமா இருக்கு. இது பார்த்தோம்னா இது மனுஷனுடைய சுவாவமாக இருந்திருக்கான்னா அதிமானுஷமாக இருக்கக்கூடிய ஒரு சீலம் இது. இந்த சீலத்தை தான் அதிமானுஷ சீல விரத்த வேஷைன்னு ஆரம்பத்துல சொல்ற சீலத்தை இன்றைய தினம் பார்த்தோம். அடுத்தது விரத்தம் வேஷம் இவைகள் எல்லாம் நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இப்படி ராமாவதாரத்துல பெருமாள் காண்பித்த ஒரு பண்புகள் சுபாவங்கள், கிருஷ்ணாவதாரத்துல காண்பித்தது, இது எல்லாமே அதிமானுஷமாக இருந்திருக்கு. மனுஷனுடைய நிலையை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கு. அதுதான் ஆழ்வாம ஈர்க்கிறது. அப்படியே அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னுட்டு அந்த ஸ்தோத்திரத்தை இன்னைய தினத்துல அதிமானுஷ சீலத்தை பார்த்தோம். விருத்த வேஷங்கள் எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல நாம பார்ப்போம். ஏற்பட்ட செம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு
பிரார்த்திச்சுண்டு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திக சிம்மாய கல்யாண குணதாரணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.